யுத்த வேலைகளை முழங்கட்டும், அதுவே விரைவில் செயற்பேரிகையாக மாறி ஒழிக்கட்டும். வெற்றி வெற்றி. அதை தவிர இந்த அசோகரின் வாழ்க்கையில் வேறு எதுவும் இடம்பெறக்கூடாது. அடிவெடுத்து நிற்கட்டும் ரதகத் துரக பதாதிகள், புறப்படுங்கள். நிறுத்து நிறுத்து. அறியாமல் பேசுகிறாய். கலிங்கம் என்னவோ கீரை பாத்தியாளர் நான் தான் என்றாலும் அதன் வம்சத்தை அவர் எவராலும் நெருங்க முடியாத உன்னத கீர்த்தி வாய்ந்த நாடு என்பதை மறந்துவிடாதே. அதை மறக்காதால் நான் மரக்கோலம் பூண்டிருக்கிறேன். இப்படி அஞ்சா நெஞ்சு படைத்த இந்த அசோகரது நானே எடுக்கிறேன். கோழைகளே விலகி போங்கள், அச்சம் கொண்டு அச்சம் கொள்ளும் கோழைகளே ஓடிப்போங்கள். வாழ்வா சாவா பார்ப்போம் ஒரு கை என்று மந்திரம் படைத்த வீரர்களே என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். வருந்துவதா அல்லே அழுவதா, மகனே என் மகனே, என் மகன் இறந்து விட்டான். கதறி கதறி என் தொண்டை வறண்டு விட்டது. தண்ணீர் தண்ணீர். இந்த அகல நேரத்தில் என் மகனே வந்து உதவது போலே வந்திருக்கிறாய். யாரப்பா நீ? சாம்ராட் அசோகன், சாம்ராஜ்யம் வெறி பிடித்த சாம்ராட் அசோகன். என் வருங்கால சந்ததிகளை வாய் போட்டு விழுங்கி சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. துறவியே, ஆந்தையும் பொப்பாளும் அணைகின்ற நேரத்தில் பொப்பாளும் கொண்டாடும் குடியிருக்கு இந்த இடத்தில் தாங்களா? ஆமா, நோய் இருக்கும் இடத்தில் தானே வைத்தியனுக்கு வேலை. ஆனால் தான் பன்னாசேனும் தொழுகை பிடித்து அடைய உன்னை தேடி வந்திருக்கிறேன். துறவியே, ஏற்கனவே நஞ்சை நிலம் ஏற்புடைப்பட்ட நஞ்சை நிலம் போல் உண்ணாகி இருக்கிறதே போல, தயவு செய்து எனக்கு எடுத்து விடாதே. அசோகதனா, இந்த ஆடிசல் உலகத்தில் கெடுக்க முடியாத நபர்களே இல்லையாப்பா. சக்தி கோதகனே, சற்று நேரமும் காதலே என் கண் கொடு, சிந்தித்துப்பார் எப்படிப்பட்ட இந்த கலிங்கமுமே என்று. அடுக்கடுக்காக கபால் உடுகளை கொட்டி நிறுத்தி ஆயிரம் ஆயிரம் வீரர்களை கொன்று குவித்து அவர்கள் விதவை மனைவியாக கூந்தலை அறுத்து ரத்தம் தோன்ற கைகளால் உன் வெற்றி குடையை மடக்கி விட்டிருக்கிறாய். இதுவா வீரம், இதுவா வெற்றி, இதுவா விவேகம், இதுவா மானம்? இல்லை இல்லை, இது அவமானம், அவமானமே. போதும் துறவியே, தெளிந்த நீர் போல் இருந்து என் உள்ளத்தை அறிவிக்கல் இருந்து என்னை கெடுத்து விட்டேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிப்பது போல் இருக்கிறது. என் கண்மும் இல்லாது போய் விடுவிக்கணுமே. போகிறேன், ஆனால் இது மறந்து விடாதே. அன்புதான் இந்த ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி, அன்புதான் இந்த ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. ஆம், என் கண்கள் திறந்தன. பூட்டிய சிந்தனை கோட்டையின் இரும்பு கதவுகள் உடைந்தன. நூறாயிரம் பேர் இருந்தன. 150,000 மேற்பட்டோர் கையிலிருந்து காலிலிருந்து கண்ணிலிருந்து மெய்யெல்லாம் புண்ணாகி புலம்பி தவிக்கின்றனர். ஐயோ, என் பாவத்தை நான் எங்கு சென்று கழிப்பேன்? அந்த கங்கை நீரும் கலங்கப்பட்டு விடுமே. இதற்கெல்லாம் காரணம் இந்த வீரவால். இந்த வால் எத்தனை உயிர்களை கீறி எழுந்திருக்கும், எத்தனை இதயங்களை கீழே இருந்திருக்கும். கொடுமை கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. இனிமேலும் இந்த நிலை நீடித்தால் மடமை மடமை, மடமையிலும் மடமை. ஆனால் அக்ரோனி கணக்கிலேயே எதிரிகள் எதிரே வந்து நின்றாலும் ஒரே வீச்சில் அவர் வீட்டை என் வீரவாளே நனைந்து போய்க்கணுமே. என் அங்கத்தில் ஒரு அங்கமாய் இருந்த என் கட்டாரியே போய்விடமிக்கணுமே. இந்த அசோகன் மாறிவிட்டான், தலைகளாக மாறிவிட்டான். ஏ கலிங்கமே, இனி எனக்கு பொன் வேண்டாம், மண் வேண்டாம், மணிமுடி வேண்டாம். இனிமேல் இந்த அசோகன் உருவத்தில் சக்கரவர்த்தி, உள்ளத்தில் பிச்சைமூர்த்தி. ஆண் பெண் சாதி வேறு இல்லை என்று உலகத்தில் கூடிய நீ, உன் அன்புதான் வேண்டும், உன் அறம்தான் வேண்டும், நீதான் வேண்டும். என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள். புத்தம் சர்மம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சர்மம் சரணம் கச்சாமி. இன்னும் நீ ஒரு கிருதி.
புத்துணர்ச்சிவாக காத்திருக்கே. போர்க்களத்தில் நமது தாயாரான சங்கரி, அமைச்சர்களான இளஞ்செழியன் மற்றும் தினேஷ்,